சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. சென்னையில் வழக்கத்தை விட 3 மடங்கு வரை மாசு அதிகரித்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். பெருங்குடி, மணலி, எண்ணூர் உள்ளிட்ட 8 இடங்களில் அதிக அளவில் காற்று மாசு பதிவு. தீபாவளியை தொடர்ந்து சென்னை, புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களில் கழிவுகளை அகற்றும் பணிகள் தீவிரம். தஞ்சையில் வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமான குப்பை சேர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்று தொடங்கியது கந்த சஷ்டி திருவிழா. சூரசம்ஹாரம் வரும் 30ஆம் தேதி கடற்கரையில் நடைபெறுகிறது. கோவையில் கார் சிலிண்டர் வெடித்த வழக்கில் 5 பேரை கைது செய்தது காவல்துறை. இறந்த ஜமேஷா முபின் வீட்டிலிருந்து 5 பேர் சேர்ந்து தூக்கிச் சென்ற பொருள் என்ன என விசாரணை. கோவையில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய துணை ராணுவப் படையினர் குவிப்பு. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு தீவிரம். மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்த புதிய தலைமுறை உதவி ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் உடல் தகனம். சொந்த ஊரில் ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி. சென்னையில் புதிய தலைமுறை உதவி ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் விபத்துக்குள்ளான பகுதி மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இல்லை. மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி விளக்கம். வானியல் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது. வெறும் கண்களால் பார்க்க வேண்டாம் என விஞ்ஞானிகள் அறிவுறுத்தல். சூரிய கிரகணம் நிகழவிருப்பதையொட்டி திருப்பதி கோயில் இன்று இரவு 7:30 வரை மூடப்படும் என அறிவிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் காலை 11:00 முதல் இரவு 7:00 வரை பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. படகு எஞ்சின் பழுதடைந்ததால் ஆழ்கடலில் தவித்த ராமேஸ்வரம் மீனவர்கள். 9 பேரை பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்த இந்திய கடலோர காவல்படை. சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு மருத்துவமனைக்குள் வெட்டி கொல்லப்பட்ட இளைஞர். கொலையாளிகள் 3 பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தது காவல்துறை. பிரிட்டனின் ஆளுங்கட்சி தலைவரானார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக். புதிய பிரதமராக விரைவில் பதவியேற்பார் என எதிர்பார்ப்பு. பிரிட்டன் பிரதமராக உள்ள ரிஷி சுனக்கிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. சர்வதேச விவகாரங்களில் இணைந்து செயல்பட விருப்பம். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் அதிபர் ஜோ பைடன். கையில் விளக்கு ஏந்தியபடி நடனமாடிய பெண் கலைஞர்கள். சித்தாரங் புயலால் வங்கதேசத்தில் 8 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் பிறப்பிப்பு. இலங்கையில் ராஜபக்ச குடும்ப ஆதிக்கத்தை மக்கள் பலத்தால் அகற்றுவோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சூளுரை. தென்கொரியாவிலிருந்து பிலிப்பைன்ஸ் சென்ற விமானம் தரையிறங்கியபோது ஓடுதளத்தை விட்டு விலகியது. நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பிய 162 பயணிகள். தீபாவளி நாளில் நடந்த சிறப்பு வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 525 புள்ளிகள் உயர்வு. கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத உயர்வால் முதலீட்டாளர்கள் உற்சாகம். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது இலங்கை.
தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.